சேலத்தில் பரிகாரம் செய்வதாக கூறி பெண்களிடம் நூதன முறையில் தங்க நகைகளை திருடும் மந்திரவாதியை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் அன்னதானப்பட்டி லைன்மேடு வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் முகமது அஸ்லாம். இவர் கூலி வேலைக்கு சென்று வருகிறார். இவரது மகள் ஆயிஷா பீவி. இவர் பட்டப்படிப்பு படித்துவிட்டு அரசு வேலைக்கு விண்ணப்பித்துள்ளார். ஆயிஷா பீவியும் அவரது தாயாரும் வீட்டில் தனியே இருந்தபோது வீட்டுக்கு மந்திரவாதி ஒருவன் வந்துள்ளார். ஆயிஷா பீவியின் வீட்டுக்குள் சென்று பில்லி சூனியம் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் பரிகாரம் செய்து உடனே சரி செய்து விடுவேன் என்று தெரிவித்துள்ளார். இதை உண்மை என நம்பிய ஆயிஷா பீவி மந்திரவாதியிடம் தனக்கு வேலை கிடைக்கவில்லை, இதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். ஆயிஷா பீவியின் வீட்டில் சில புகைப்படங்களை வைத்து மந்திரவாதி பூஜை செய்தார். பரிகார தட்டு என்று ஒன்றை எடுத்து அதில் ஆயிஷா பீவி அணிந்துள்ள தங்க நகைகளை கழற்றி பரிகார தட்டில் வைக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். தொடர்ந்து 2.5 பவுன் கம்மலை ஆயிஷா பீவி கழற்றி வைத்துள்ளார். மந்திரவாதி பரிகார தட்டையும் தண்ணீர் நிரப்பிய சொம்புக்குள் கம்மலை போட்டும் பரிகாரம் செய்வது போல நடித்துள்ளார். பிறகு வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டுள்ளார். இந்த சமயத்தில் தங்க கம்மலை எடுத்துக்கொண்ட மந்திரவாதி காலையில் சொம்பை திறந்து கம்மலை எடுத்துக்கொள்ள கூறியுள்ளார். பின்னர் பூஜை செய்ததற்காக 1000 ரூபாய் வாங்கிக் கொண்டு சென்று விட்டான். காலையில் திறந்து பார்த்தால் சொம்பு மட்டும்தான் இருந்தது, கம்மல் இல்லை. அதிர்ச்சி அடைந்த ஆயிஷா பீவி அன்னதானப்பட்டி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். சேலம் சுற்று வட்டாரத்தில் பல இடங்களில் மந்திரவாதி ஏமாற்றியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலி மந்திரவாதியின் புகைப்படத்தை வெளியிட்டு போலீசார் தேடி வருகின்றனர். முன்பின் தெரியாதவர்களை வீடுகளுக்குள் அனுமதிக்காதீர்கள் என்று போலீசார் எவ்வளவோ அறிவுரை கூறுகின்றனர். அப்படியிருந்தும் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நம் மக்களின் அறியாமையையே காட்டுகிறது.